ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கியோட வீடியோ வந்து நான் எப்படி திருவாதிரை விரதம் இருந்தேன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கே வந்து வெரைட்டி ரைஸ் ஒன்று தக்காளி சாதமும் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நிலா வந்ததுக்கப்புறம் தாங்க சாப்பிடுவோம். 10 மணிக்கு மேலே பௌர்ணமி பூஜை, நான் பாபா கோயிலில் போய் சத்யநாராயண பூஜையும் பௌர்ணமி பூஜையும் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சமைக்க ஆரம்பித்தேன். 3:00 மேலே தான். நடுவில் உங்களுக்கு பசிச்சா ஸ்வீட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, இல்லைன்னா பால் குடிச்சுக்கலாங்க. 3:30 அப்புறம்தாங்க நான் சமைக்க ஆரம்பித்தேன். கதம்ப சாம்பார், 7 வெஜிடபிள் போட்டு 1 சாம்பார், 2 பொரியல், ரசம், பாயாசம், நல்ல க்ரீமியான 1 பாயாசம், வடை, ஒயிட் ரைஸு, திருவாதிரக்களி நான் பண்ணேங்க. அது ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மெனு வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க திருவாதிரைக்கு. 1 சிலர் கோயிலில் போய் படைப்பாங்க. வாசல் இருந்துச்சுன்னா வாசலில் தேர்க்கோளம் போட்டு படைக்கலாங்க. நான் ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறதுனால போர்ட்டிகோலியே தேர்க்கோளம் போட்டுட்டேன். தேர் போட்டுட்டு உள்ளே வந்து சூரியன், சந்திரன், சிவன், பாதம், அப்புறம் சீப்பு, முடி தட்டுறது மைகோதி, இந்த மாதிரி எல்லாமே உள்ளே வச்சு தான் போடுவாங்க கோலம். நிலைவாசலுக்கும் 1 குட்டியாக சூப்பராக 1 கோலத்தை போட்டுட்டு பூ வச்சுட்டு விளக்கேற்றிக்கலாங்க. தேரில் வந்து சாணி பிள்ளையாரும் மஞ்சள் பிள்ளையாரும் வச்சுட்டு அதுக்கு பூ வச்சுட்டு அருகம்புல் வச்சுக்கோங்க. விளக்கும் வச்சுட்டு அதில் தான் ஏற்ற போகிறோம். 1 தட்டில் பூவும் 1 சொம்பில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம நிலாவுக்கு தீர்த்தத்தை தெளிப்போம். பழந்தேங்காய், வெத்தலைப்பாக்கு, ஃப்ரூட்ஸு, மஞ்சள் கயிறு, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சுக்கலாம். படப்பில் வந்து நம்ம மாத்திரக்கு மஞ்சள் கயிறு வெத்தலைப்பாக்கில் சாதமும் நம்ம சாம்பார் வச்சதுனால சக்கரை வச்சு நெய் ஊற்றிட்டு மீதி வச்சுட்டு நம்ம படப்பை மாற்றிக்கலாங்க. சாம்பிராணி போட்டு சூப்பராக படப்பு மாற்றினதுக்கப்புறம் நம்ம நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் கயிறை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், நிலா சூப்பராக வந்துருச்சு. இப்போ தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து 3 தடவை இறைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து மஞ்சள் கயிறு மாற்றிட்டு நம்ம விரதத்தை முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்தீஸ் வ்ளாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.